இன்னைக்கு செய்ய போறது மீன் குழம்பு. எல்லாருக்கும் பிடிச்ச குழம்பு மீன் குழம்பு. மீனை வந்து நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், உப்பு, கடுகு, கொத்தமல்லி, ஒரு 20 வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், மிளகாத்தூள், வெந்தய பொடி, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, பூண்டு, தாளிக்கும்போது போகிறதுக்கு வெந்தயம், இது வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். பாருங்க, இதில் வந்து வெந்தயத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு கரைச்சி விட்டுக்காங்க. இப்போ எண்ணெய் போட்டு வெங்காயத்தில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். போட்டாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்காங்க. இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த புளி கரைசல அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 10 பல்ல பூண்டு போட்டுக்கிறேன். இது வந்து மீன் குழம்பு ஆகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் இருந்தாலே போதும், ரெடி ஆகிடும். நல்லா இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வந்து கலக்காதீங்க, அப்படியே ஒரு நிமிஷம் கொதி வரட்டும். ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும், ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நீங்கள் மெதுவாக கலக்கி விட்டுக்காங்க. வேகமாக கலக்குனீங்களா மீன் உடஞ்சி போயிடும். இந்த கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்கள் சாதத்துக்கு இல்லை சப்பாத்திக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.